بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயினுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரஸூலுல்லாஹ் வ ரஸூலுஹு அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாவை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பின் நிறைவு நிகழ்வாக இந்த பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்கள் திருமறை வசனங்களையும் நபிகளார் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களையும் மார்க்க சொற்பொழிவுகளையும் உங்களிடத்தில் சொல்லி நமக்கும் பல்வேறு மார்க்க தகவல்களை புதுப்பித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது. எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகள் உலகக் கல்விக்காக பள்ளிக்கூடங்களில் சேர்ப்போம், ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா நடைபெறும், அந்த ஆண்டு விழாவில் நம்முடைய குழந்தைகளும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள், ஆடல்களும் பாடல்களும் அரைகுறை ஆடையோடு நடனங்களும் அந்த மேடைகளில் நடைபெற்று கொண்டிருந்த காலமெல்லாம் மாறி இன்றைக்கு என்னுடைய குழந்தை மார்க்க சிந்தனையோடு திருமறை வசனங்களை தஜ்வீதோடு ஓதக்கூடிய அந்த அழகை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும். இந்த இறுதி நிகழ்வின் தலைப்பாக சீரழியும் குழந்தைகளும் சீர்படுத்தும் இஸ்லாமும் என்று கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்தவரை சொற்பமான சதவீதத்தினருக்குத்தான் இந்த அறிவுரை. ஏனென்று சொன்னால், உலகத்தில் ஏராளமான குழந்தைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அல்லது இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் சீரழிந்து இருக்கிறார்களா என்று சொன்னால், சொற்பமானவர்கள் தான் சீரழிவுக்கு செல்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதற்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும். அவை இஸ்லாமிய குழந்தைகள் சீரழிகிறார்களா என்று சொன்னால் சொற்பமானவர்கள். இந்த நாகரீக வளர்ச்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநாகரீக தொழில்நுட்பங்கள், இதுவெல்லாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை சீரழித்திருக்கலாமே தவிர, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய குழந்தைகள் சீரழிந்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இந்த குழந்தைகள் சீரழிகிறார்களே, சொற்பமானவர்கள், அதற்கு காரணம் யார்? அந்த காரணமானவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய இறைமறை வசனங்கள் என்ன, நபிகளாருடைய போதனைகள் என்ன என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் எவ்வளவோ மார்க்கங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இறைவனுடைய இந்த திருமறையினுடைய அந்த வசனங்கள் இருக்கிறது, அது எப்படிப்பட்ட உபதேசத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை, அவன் மரணிக்கத்தை சந்திக்கும் வரை, அந்த இறுதி வினாடி அவனுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் என்பது வரை இந்த இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதம், நபிகளாருடைய அந்த உபதேசம் நமக்கு வழிகாட்டுகிறது. அவ பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குழந்தை வளர்ப்பை எப்படி வளர்க்க வேண்டும்,
நம்முடைய குழந்தை மார்க்க சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்முடைய குழந்தைகளிடத்தில் நடத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு நிறைய இஸ்லாமிய மார்க்கம் உபதேசம் சொல்லியிருக்கிறது. அந்த உபதேசம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலே நம்முடைய குழந்தைகளை சீர்படுத்த முடியும், நேர்வழிப்படுத்த முடியும், அவர்கள் தவறான வழியில் செல்லாமல் நம்மை காக்க முடியும். அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் நேர்வழி காட்டி எதுவென்று சொன்னால் படைத்த இறைவன் கொடுத்திருக்கின்றான் இந்த திருமறை. இந்த திருமறை என்கின்ற அந்த நேர்வழியை ஒருவர் பின்பற்றினால் அவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கிறது. ஃபைம்மா யாத்து என்னுக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபியா ஹுதாயா பல ஹவ்வுன் அழகும் வலாகும் எஃதுனூன். நேர்வழி என்பது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்ப நேர்வழி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் படைத்த இறைவனிடத்தில் இருந்து வருகிறது. அப்ப நேர்வழி என்பது ஒட்டுமொத்த மனிதனுக்கும் நேர்வழி எது? மறுமையில் வெற்றி அடைவது. அந்த மறுமையில் வெற்றியடைவதற்காக நாம் எப்படிப்பட்ட நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அவன் தேர்வு செய்த தூதர்கள் மூலம் நமக்கு வேதங்களை கொடுத்து உபதேசத்தை சொல்லி நம்மளை நேர்வழிப்படுத்துகின்றான். அப்ப அந்த நேர்வழியில் ஒரு பகுதி எதுவென்று சொன்னால் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பகுதி. நிறைய இருக்கிறது நேர்வழி. நாம் நேர்வழி பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, பிரார்த்தனைகள் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, இல்லற வாழ்க்கை இருக்கிறது, நண்பர்களோடு பேசுவதற்கிறது. எவ்வளவோ நேர்வழி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அதில் ஒரு பகுதி எதுவென்று சொன்னால் இந்த குழந்தை வளர்ப்பு இருக்குல்ல, இந்த குழந்தை வளர்ப்பை அல்லாஹு தஆலா ஒரு நேர்வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஒரு சாலிகான குழந்தைகளை வளர்க்கிறோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மறுமையை நமக்கு நன்மை ஈட்டித்தரும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக வளர்ப்போம். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றானாம், தன்னுடைய அடியார்களை எல்லாம் அழைக்கின்றானாம். அடியார்களையும் அழைத்து சில பெற்றோர்களை மட்டும் என்ன செய்கின்றான், அழைத்து அவருக்கு சலாமன் சொல்லி முகமன் கூறி அந்த பெற்றோருக்கு என்ன செய்கின்றானாம், தங்கத்தாலும் வைரத்தாலும் பொதித்த அந்த கிரீடத்தை அவர்களுடைய தலையில் அணிவிக்கின்றானாம். அந்த பெற்றோர்களுக்கு ஒரே ஆச்சரியம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இறைவா, நாங்கள் பூமியில் வாழ்ந்தோமே, என்ன நன்மை செய்தோம் என்பதற்காக இந்த மகத்துவத்தை நீ எனக்கு கொடுக்கின்றாய். அந்த பெற்றோர்கள் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான் தெரியுமா, எதற்கு இந்த மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது சாலிகான குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தீர்களே, உங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து அது மார்க்க சிந்தனையோடு சாலிகான குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தீர்களே, அதற்கான மகத்துவம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றானாம். என்ன மகத்துவம்? நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு வைரத்தால் தங்கத்தால் ஆன ஒரு கிரீடத்தை நம்முடைய தலையில் அணிவித்து மகிழ்ச்சியை உருவப்படுத்துகிறான் என்று சொன்னால் இதை விட மகத்துவம் நமக்கு ஏதாவது வேண்டுமாங்க? அது எப்போது கிடைக்கிறது என்று சொன்னால் சாலிகான குழந்தைகளை வளர்க்கின்றோமே, இறையச்சத்தோடு மார்க்க சிந்தனையோடு குழந்தைகளை வளர்க்கின்றோமே, அதில் தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த குழந்தை வளர்ப்பிற்காக நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்வே ஒரு சோதனை தானே. அல்லதீன கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, யார் அழகிய செயலுக்குரியவர்கள் என்பதை சோதிப்பதற்காக நான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறேங்கிறான். இந்த வாழ்வு எதற்காகவாம், உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார், உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என சோதிப்பதற்காக நான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் மரணம் வரும். இது ஒரு பயணம். இந்த வாழ்க்கை என்பது என்ன? ஒரு பயணம். பிறந்தோம், ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வயதில் நாம் மரணிப்போம். மரணம் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் கிடையாது. உங்களுடைய அழகிய செயலுக்குரியவர் யார் என சோதிப்பதற்காக நான் மரணத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த மரணத்தை நெருங்கக்கூடிய காலம் இருக்கிறதே, அந்த காலத்திற்குள் நாம் எப்படிப்பட்ட மார்க்க சிந்தனையோடு எப்படிப்பட்ட மார்க்க சிந்தனையான குழந்தைகளை வளர்க்கின்றோம், குழந்தைகளை உருவாக்குகின்றோம் என்பதும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப பெற்றோர்கள் எதில் கவனிக்க வேண்டும்? நான் குழந்தையை பெற்றெடுக்கின்றோம், அந்த குழந்தையை சாலிகான குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு முழுமையான ஆண் பெண்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எதில் கவனம் செலுத்த வேண்டும்? குழந்தைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு ஈனாக எந்த குழந்தையும் நீங்கள் சொல்ல முடியாது. எவ்வளவோ மதங்கள் இருக்கிறது, அந்த குழந்தைகளோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு உயர்வானது தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்,
அவன் கொடுத்த திருமறை வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவன் அனுப்பிய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மறுமையில் அவர்களுடைய அந்த நன்மைக்கும் கூலிக்கும் அல்லாஹுத்தால மகத்துவமான கூலியை கொடுப்பான். இது போன்ற ஒரு மகத்துவம் யாருக்காவது கிடைக்கிறதா? அப்ப நம்ம குழந்தைகள் சீரழியவில்லை. சீரழிவதற்கு யார் நேரம் கேட்டிருக்கிறார், காலம் கேட்டிருக்கிறான் என்றால் சைத்தான் கேட்டிருக்கின்றான். உலக அழிவுநாள் வரை எனக்கு நீ நேரத்தை கொடுக்க வேண்டும், கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும், நான் உன்னுடைய அடியார்களை கெடுப்பதற்கான அத்தனை நிகழ்வுகளையும் செய்வேன். இரையச்சம் உடையவர்கள் நேர்வழி பெறுகிறார்கள், தடுமாற்றம் உள்ளவர்கள் வழிகடிக்கிறார்கள் என்று சைத்தான் கேட்டான். அல்லாஹுத்தால வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். அப்ப சைத்தான் என்ன செய்வான், உலக அழிவு நாள் வரை நம்முடைய குழந்தைகளை வழிகடுப்பதற்கான அத்தனை நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி தருவான். அது போன்ற நேரத்தில் நம்முடைய குழந்தைகளை இரையச்ச குழந்தைகளாக, மார்க்க சிந்தனையுடைய குழந்தைகளாக நாம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் சந்திக்கப் போகிறது, எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகள் இந்த உலக வாழ்வை மேற்கொள்ளப் போகிறது, அதற்கான தயாரிப்புகள், அந்த குழந்தையை நேர்வழிப்படுத்துவதற்கான தயாரிப்புகள் என்ன என்பதை நாம் தயார் செய்து கொள்வதற்கும் நம்மை முன்னெச்சரிக்கையாக பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த உபதேசங்கள் பயனளிக்கும். நாம தாங்க உயர்ந்தவர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு மாற்றமாக யாரும் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை மட்டுமே ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவன் அனுப்பிய தூதர் சொன்னதுதான் மார்க்கம் என ஏற்றுக்கொண்டவர்கள், ஓரிரை கொள்கையில் பயணிக்கிறார்களே, இவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இந்த பூமியில் இருக்க முடியுமா? அவர்களை விட யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் நம்மை பக்குவப்படுத்துவது எதுவென்றால், ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வைரம் இருக்கிறது, அதனுடைய மதிப்பு எப்போது அதிகரிக்கும்? வைரமாக ஒரு வைர கல்லாக இருக்கும் போது அது மதிப்பு அதிகரிக்காது. எப்போது அதிகரிக்கும் என்று சொன்னால், பட்டை தீட்ட தீட்டத்தான் அதனுடைய மதிப்பு அதிகரிக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு அதிகரிக்க அதிகரிக்க, ஒளியின் பிரதிபலிப்பு அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய மதிப்பு அதிகரிக்கிறது. அதுபோல ஏகத்துவ சிந்தனைவாதிகளான முஸ்லிம்களான நாம் எப்போது மறுமையிடத்தில், மறுமையில் அல்லாவின் அன்பையும் கருணையும் பெற முடியும், அவன் வைத்திருக்கக்கூடிய 100 படித்தளங்களில் சொர்க்கத்தில் உயர்வான இடத்திற்கு செல்ல முடியும் என்று சொன்னால், மார்க்க சிந்தனை புதுப்பித்துக் கொள்வதன் மூலம், மார்க்க சிந்தனை ஒவ்வொரு முறையும் என்னை பக்குவப்படுத்திக் கொள்வதன் மூலம், இறைவன் என்ன சொல்கிறான், இறைவன் எப்படி வழிகாட்டுகிறான் என்கிற அந்த இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தும் பொழுது இறைவனுடைய கருணையும் அன்பும் நம்மை உயர்வான ஒரு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறது. அப்ப நம்ம அந்த கருணையும் அன்பையும் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க சிந்தனைகளை புதுப்பித்துக் கொள்ளே வர வேண்டும். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக வாழ்வு இருக்கிறது, உலக நாகரிகம் இருக்கிறது, எப்படி இருக்கிறது? முஸ்லீமுக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால், முஸ்லீமுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மட்டும் அந்த குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை நாகரிக சீர்கேட்டிற்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகிவிடும். நம்முடைய குழந்தைகள் அது ஏதாவது வகையில் கற்றுக்கொண்டு விடும். ஆனால் இறையச்சமுடைய குழந்தைகள், மார்க்க சிந்தனையுடைய குழந்தைகள், அவர்கள் நேர்வழி பெறுகிறார்கள். நேர்வழிப்படுத்துவதற்கான பக்குவத்தை நாம் பெறுகின்றோம். அப்ப குழந்தைகளை நேர்வழிப்படுத்துவதற்கு எது தயாராகிறது என்றால், நம்முடைய தயாரிப்புகள் இருக்கிறதே, மறுமை வெற்றிக்காக நம்முடைய குழந்தைகளை எப்படி தயாரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணத்தை பெற்றோர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி திருமணம் செய்கிறார்கள், மனைவி கருவுற்று விடுகிறாள், மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான் கணவன், தனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கப் போகிறது என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு வந்து விடுகிறது. அந்த குழந்தைக்கான எதிர்கால திட்டங்களை அப்போதே பெற்றோர்கள் பேச தொடங்கி விடுகிறார்கள். குழந்தை கூட பிறந்திருக்காது, 3 மாசம் ஆயிருக்கும், கன்ஃபார்மா குழந்தை பெற்றெடுத்து விடுவாள் என்கின்ற அந்த நிகழ்வு வந்துவிடும். அதன் பிறகு இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன, எங்கு படிக்க வைப்பது, இவனை எப்படி ஆக்குவது, பெண்ணாக பிறந்தால் என்ன செய்வது, ஆணாக பிறந்தால் எப்படி வளர்ப்பது என்பது போன்ற எல்லாவித திட்டங்களும் இருக்கிறது இல்ல. இந்த நேரத்திலே குழந்தைக்கு இரையச்சத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹுத்தாலா குழந்தைகளை உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். அறிவிலும் என்ன சொல்கிறது, ஒரு குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே அது உணரக்கூடிய ஆற்றலை பெற்று விடுகிறது என்கின்ற ஒரு உண்மை இன்றைக்கு அறிவியலும் சொல்கிறது. அப்போ ஒரு பெண், ஒரு மக, ஒரு கணவன் மனைவி குழந்தையை பெற்றெடுக்க போகிறார்கள் என்று சொன்னால், எதிர்கால நலனை கருத்தில் காட்டுவதை விடலும். இவன் இந்த பூமியில் ஜனித்து விடுகின்றான், இந்த பூமியில் ஜனித்த பிறகு அவன் மறுமையின் மரணத்தை சந்தித்து மறுமையை சந்திப்பானே, அதற்கான வெற்றிக்கான வழிகாட்டுதல் எது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எப்படி யோசிக்க வேண்டும்? அறிவியல் சொல்கிறது, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு தாய் பேசக்கூடியதை உணர்கிறான்,
தந்தை பேசக்கூடியதை உணர்கின்றான். வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த குழந்தைகள் உணர்வு ரீதியாக உணர்கிறார்கள். அறிவியல் சொல்கிறது என்ன செய்ய வேண்டும். தாய் கருவுற்றிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய இல்லங்களில் நடைபெறுகிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தையின் உள்ளம் இருக்கிறத, அந்த கல்வி இருக்கங்க, அது கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்வுத்தால கொடுத்திருக்கின்றானே, அது தன்னுடைய அந்த ஆற்றலை, தன்னுடைய நினைவாற்றலை, தன்னுடைய அந்த மூளையின் வளர்ச்சியை எப்படி மாற்றிக்கொள்கிறதாம். பெற்றோர் அந்த தாய் இருக்கிறாளே, அந்த தாய் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவள் செய்கின்றாளோ அந்த நிகழ்வுகள் அந்த குழந்தையின் உடலில், அந்த குழந்தையிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அறிவியல் சொல்கிறது. அது உண்மையும் கூட. நம்முடைய குழந்தை இருக்கிறது இல்ல, நீங்க குழந்தை வளர்க்கும் பொழுது, குழந்தை கருவுற்று இருக்கும் பொழுது நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இருக்கிறத. ஒரு பெண், ஒரு அறிவியல் உண்மை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு பெண் என்ன செய்கின்றால், அவளுடைய ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்த நிறத்தை கொண்ட ஒரு பேரறிஞர், அவருடைய புகைப்படம் இருக்கிறது. அவரை பார்த்த தினமும் என்ன செய்வாள் என்றால், அவரை பார்ப்பால், அவருடைய கருத்துக்களை அவர் படிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கருத்த நிறமாக குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த பேரறிஞரின் கருத்துக்களை ஒத்துவதாகவே இருக்கிறதாம். அப்ப அறிவியல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு தாயின் உணர்வுகள் அந்த குழந்தையின் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று அறிவியல் சொல்கிறது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், கருவுற்று விட்டால் தாய், அந்த குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக வளர்ப்பதற்கு அந்த பெண் என்ன செய்ய வேண்டும், திருமறையோடு அதிகம் அதிகம் தொடர்பில் இருக்க வேண்டும், திருமறை வசனங்களை அதிகம் அதிகம் ஓத வேண்டும், அழகிய கிராத்துகளை அழகிய முறையில் தஜ்வீதோடு திருமறை வசனங்களை ஓதும் பொழுது அதனுடைய உள்ளம், அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் அல்லாஹுத்தால என்ன செய்கின்றான், அந்த திருமறையின் வசனங்களை அவர்களுக்கு புரிவதற்காக, அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹுத்தால ஏற்படுத்துகின்றான். இப்படி நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குழந்தை இறையச்சத்தோடு, இறைவனுடைய நாட்டத்தோடு, மார்க்க சிந்தனையோடு வளர வேண்டும் என்று சொன்னால், அதிகம் அதிகம் திருமறையோடு தொடர்பில் இருக்க வேண்டும், திருமறை வசனங்களை அதிகம் அதிகம் ஓத வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதிகம் அதிகம் திருமறையினுடைய வசனங்களை ஓதுவதோடு மறுமையை பற்றிய சிந்தனை, மார்க்கம் என்ன சொல்கிறது என்கின்ற அந்த சிந்தனையை ஊட்டக்கூடிய மார்க்க புத்தகங்களை படிப்பது, துஆக்களை அதிகமாக ஓதுவது, பயான்களை அதிகமாக கேட்பதன் மூலம் நம்முடைய கருவில் இருக்கிறதுல குழந்தை அது என்ன ஆகிறதாம், அந்த நிலையிலேயே அது இறையச்சமுடையதாக, அதற்கான வாய்ப்பை அல்லாஹ்வுத்தால என்ன செய்கின்றான், என்ன உணர்கிறார்களோ அந்த உணர்வோடு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி தருகின்றான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், கருவுற்று இருந்தாலே உலக ஆதாயத்திற்காக திட்டம் போடக்கூடாது, மறுமையில் என்னுடைய குழந்தை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் அல்லாவின் கருணையை பெற வேண்டும் என்று சொன்னால், இறையச்சத்தோடு ஒரு குழந்தை, சாலிகான குழந்தையை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த என்ன உணர்வோடு கணவன் மனைவி என்ன செய்ய வேண்டும், திருமறையோடு மார்க்க தொடர்புகளை அதிகம் படுத்திக் கொள்வது அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அடுத்ததாக, குழந்தை பெற்றெடுத்து விட்டாச்சு, குழந்தை பெற்ற பிறகு பெற்றோர்கள் பேச வேண்டிய பேசக்கூடிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், எந்த ஸ்கூல்ல படிக்க வைப்பது. நம்ம ஊர் சின்ன ஊரா இருக்க பண்டாரவிட, இங்கே படிக்க வைப்போமா, இல்லை கும்பகோணத்தில் படிக்க வைக்கலாமா, தஞ்சை மாநகரத்தில் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாம் இருக்க அங்க படிக்க வைப்போமா, அதற்கேற்ற வகையில் நம்ம வீடையே மாத்திருவோமா, இப்படி எல்லாம் பேசக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இது வந்து ஒரு வெற்றிக்கான வழிகாட்டுதலா, உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே, என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா, என்னுடைய குழந்தை சாலிகான குழந்தையாக வளர வேண்டும், மார்க்க சிந்தனையோடு வளர வேண்டும், எனக்காக அருளப்பட்ட அருள்மறை இருக்கிறதே அந்த அருள்மறையை கற்றுத் தேர வேண்டும், அதை படிக்கக்கூடிய குழந்தையாக, மார்க்க கல்வியோடு உலக கல்வியும் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் எங்கு இருக்கிறது அதற்கான முயற்சியை தேடுதலை நாம் செய்திருக்கின்றோமா, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பச்சிலம் வயது இருக்குல்லங்க, இந்த பச்சிலம் வயது என்பது, சிறிய வயது என்பது எப்படி பச்சு மரத்தில் அடித்த ஆணி போல அந்த குழந்தைகள் உள்ளங்களில் பதியக்கூடிய ஒன்று. நீங்க சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க சிந்தனையை உருவாக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும், அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறையாக மாறிவிடும். அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி மார்க்கத்தை விட்டு ஹராமான வழிக்கு செல்லக்கூடிய பல்வேறு குழந்தைகளுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த திட்டமிடலில் சரியான திட்டமிடல் இல்லை. உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்க கல்வியில் அலட்சியம் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு பருவத்தில் இருந்திருப்போம்,
நாம் சிறுபருவத்தில் இருந்த போது நமக்கு எதுங்க உபதேசம்? இரவு நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு அருகாமையில் நம்முடைய குழந்தைகளை அமைத்துக் கொண்டு, நான் சிறுவனாகவோ நீங்கள் சிறுமியாகவோ சிறுவராக இருந்த பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? நமக்கு அருகாமையில் அமர்ந்து பல்வேறு மார்க்க உபதேசங்களை சொல்வார்கள். அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கருணையை சொல்வார்கள். நாம் ஏன் முஸ்லீமாக பயணிக்கிறோம் என்பதை சொல்வார்கள். இணை வைப்பின் விபரீதத்தை சொல்வார்கள். நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். எதெல்லாம் ஹராமானது, எந்தெந்த தவறுகளை செய்தால் நமக்கு மறுமையில் அல்லாஹ்வுத்தால கடுமையான வேதனையை கொடுப்பான் என்பதெல்லாம் நமக்கு உபதேசமாக சொல்லப்படும். சொர்க்கத்தை பற்றி சொல்வார்கள். சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். சொர்க்கத்தில் எல்லா தேவைகளையும் அல்லாஹ்வுத்தால கொடுப்பான் என்றெல்லாம் நமக்கு உபதேசம் சொன்னார்கள்ல, அந்த உபதேசம் இன்றைக்கு நாம் குழந்தைகளிடத்தில் சொல்கின்றோமா? சில குழந்தைகள் சீர்கட்டு போகிறதுங்க. இதற்கு அடிப்படை அம்சம் எங்க இருக்கிறது? குழந்தைகளுக்கு படுக்கும் பொழுது மார்க்க சிந்தனை உள்ள சகாபாக்களின் வரலாறுகள், நபிமார்களின் வரலாறுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள், இறைவனுடைய அச்சத்தை பற்றி என்றைக்காவது நாம் உபதேசம் செய்திருக்கின்றோமா? அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டு திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம குழந்தையை தூங்க வைப்பதற்கு எதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? ஆண்ட்ராய்டு போன் தான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தூங்க வைப்பதற்கு கொடுக்கின்றோம். ஆண்ட்ராய்டு போன் இல்லைன்னா பல வீடுகளில் குழந்தைகள் தூங்குவதே கிடையாது. 4 வயசு குழந்தைகிட்ட போய் ஆண்ட்ராய்டு போனை கொடுத்துட்றாங்க. 40 வயது உள்ளவர் எப்படி போனை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல இன்றைக்கு. ஆனால் 4 வயசு குழந்தை என்ன செய்கிறது? எங்கே யூடியூப் இருக்குது? யூடியூப் சேனலில் எந்த சேனலை பார்க்க வேண்டும்? எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு குழந்தை, இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போல தான் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாலும் நேரத்தை கழிக்கிறது. இதற்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னிடத்திலிருந்து தனக்கு தொல்லையை தவிர்ப்பதற்காக குழந்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும், குழந்தை கொஞ்ச நேரம் நம்மை தொல்லைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்ட்ராய்டு போனை கொடுக்கின்றோமே, இந்த ஆண்ட்ராய்டு போனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? போன்கள் இல்லாத வீடுகளே கிடையாதுங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரிகள் எங்கள் வீட்டில் கேபிள் கிடையாதுங்குவாங்க, எங்கள் வீட்டில் டிவி கனெக்ஷனே கிடையாதுங்குவாங்க. இறையச்சம் உள்ள குடும்பம், அதிகம் அதிகம் தூதரை பின்பற்றக்கூடிய குடும்பம், நிறைய திருமறை வசனங்கள் ஓதக்கூடிய குடும்பம் என்றெல்லாம் இருந்தது. அந்த காலம் இப்போது மாறிவிட்டது. இன்னைக்கு என்னங்க ஆண்டு கேபிள் டிவி இல்லைன்னா என்ன, டிவி இல்லைன்னா என்ன, ஆண்ட்ராய்டு போன் இருந்தால் அத்தனை சேனலையும் இன்றைக்கு அதில் பார்க்க முடியும் என்கிற நிலை வந்துவிட்டது. டிவி சேனல் பார்ப்பதற்கு ஒரு பெற்றோர் ஒரு தாய் என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்தால் தெரியுமா? நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பாராசிட்டமல் இது இருக்கு இல்லையா, சிரஃப், அதை அதிகம் அதிகம் அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுவாளாம். என்னன்னா, நான் சேனல் பார்க்குறேன், டிவி சீரியல் பார்க்குறேன், இந்த நேரத்தில் தொல்லைப்படுத்ததே தூங்க வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய அந்த தூக்கத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாராசிட்டமல் சிரஃபை அதிகமாக அதிகமாக கொடுத்து ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு சென்று மருத்துவர் இடத்தில் ஓடி ஓடி வருகிறார்கள். என்னமா கொடுத்தேன்னு கேட்டால், ஒன்றுமே கொடுக்கலைங்க, டானிக்கு தான் கொடுத்தேன், டானிக்கு தான் கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தேன்? நான் 6 மாதத்துக்கு முன்பு ஒரே ஒரு டம்ளருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு 2 டீஸ்பூன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தயாராகிவிட்டது என்னுடைய குழந்தை. அப்படி கொடுத்தால் தான் தூங்குகிறது என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த உலக விஷயங்கள், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பத்திற்காக குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? தூங்க வைப்பதற்கு இது போன்ற மருந்துகளை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மறுக்க முடியாத உண்மை அல்லவா? ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ பார்த்தோம், ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண் 3 வயது குழந்தை கூட இருக்காது, 2.5 வயது குழந்தை, திருமறையை கட்டி அணைத்துக் கொண்டு பிடுங்குகிறார்கள், கொடுக்க மறுக்கிறது. அப்பா போய் ஆண்ட்ராய்டு போனை கொடுக்கிறாரு, வீடியோ போட்டு கொடுக்கிறாரு, அது தூக்கி எறிஞ்சிட்டு திருமறையை கட்டி அணைத்துக் கொள்கிறது. எத்தனை குழந்தைகள் அதுமே நம்ம உருவாக்கி இருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள். இப்படி குழந்தைகள் தான் நாம் என்ன நினைக்கிறோம், இஸ்லாத்தில் தானே இருக்கு, முஸ்லீம் தானே, இவர்கள் என்ன வழிகட்ட போயிடுவார்களா அப்படிங்கிறோம். உலாய்கல் லதீனஸ்தரவுல் வலாலத்த பில் ஹுதா, நேர் வழியை விட்டு வழிகட்டை வாங்கியவர்கள் அல்லாஹ்வுத்தால எச்சரிக்கின்றானே, யார் அவர்கள்? நேர் வழியில் தான் இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள், உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான சுகங்களுக்காக அதை விட்டு விட்டு வழிகேட்டை வாங்கி விடுவார்கள் அல்லாஹ்வுத்தால எச்சரிக்கின்றானே. அப்படிப்பட்ட நிலை நமக்கு வர வேண்டுமா? அவர் நம்முடைய குழந்தைகள்கிட்ட நம்ம ஆண்ட்ராய்டு போனை கொடுக்குறோமேங்க, அப்போ என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் 1000க்கணக்கான தவறான நிகழ்வுகள் இருக்கிறது.
கோடிக்கணக்கான குப்பைகள் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் நன்மைகள் இருக்கிறது தெரியுமா? அந்த நன்மைகள் மறுமையில் நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கிறது. நீங்கள் ஆண்ட்ராய்டு போன்ல யூடியூப் சேனல்ல நீங்க ஒரு திருமறை குரானை, சிறிய சிறிய துவாக்களை நம்முடைய குழந்தைகள் எப்படி மன்னனம் செய்ய வேண்டும், நம்முடைய குழந்தைகளின் உள்ளத்தில் அது எப்படி பதிய வேண்டும், அதில் சின்ன சின்ன சேனல்ல போட்டிருக்கிறான். தூங்கும் போது சிறிய துவாக்களை வைத்து விடுங்கள், அந்த குழந்தை அதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே மனதில் பதிந்து விடுங்கிறாங்க. தஜ்வீதோடு ஓதக்கூடிய சூராக்களை இந்த குழந்தை தூங்கும் பொழுது நீங்கள் போட்டு வையுங்கள், அது கேட்கும் போது அந்த உள்ளத்தில் அந்த திருமறை வசனங்கள் பதிகிறதுங்கிறாங்க. அழகிய முறையில் அந்த திருமறை வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, அதுதானங்க நமக்கு வெற்றி, அதுதானே இந்த அழகிய வாழ்விற்கான வெற்றிங்கிறான் ரப்புல் ஆலமீன். வருது புள்ள டிவியில், எப்படி வருது? புர்கா போட்டு வருது, ஹிஜாபோடு வருகிறது, சந்தோஷம் தாங்க முடியவில்லை. டிவியை பார்த்தவன் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, ஹிஜாபோடு வந்திருக்கிறது, அழகிய முறையில் வந்து நிற்கிறார் அழகிய பெண். என்ன சொல்ல போகிறாள்? டிவி ஆன் பண்ணி பார்த்தோன்னா அப்படி போடு இப்படி போடுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடுறான், என்னடா சூப்பர் சிங்கருங்கிறான், சரிகம பதங்கிறான். இதுல நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு அருவறுக்கத்தக்க அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய பாடல்களை பாடுவதை நாம் பார்க்கிறோம். இல்ல என்றைக்காவது நம்முடைய குழந்தை திருமறை வசனங்களை அழகிய முறையில் தஜ்வீதோடு மஹரஜோடு ஓதக்கூடிய அந்த நிகழ்வுகளை ரசித்திருக்கிறோமா? என் குழந்தை ஏதாவது பாடிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்லி மாளாது பெற்றோர்கள் சந்தோஷத்தை. வீடியோ எடுத்து தனக்கு தெரிந்தவர்களெல்லாம் பகிரி விடுவார்கள், தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸே அதுதான், கன்றாவி பாடலை பாடியிருக்கும், என் குழந்தை எப்படி பாடியிருக்கு. இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்கள் சொற்பமானவர்கள். என் குழந்தை அழகிய கிராத்தை ஓதுகிறது, அழகிய முறையில் துவாக்களை சொல்கிறது, அல்லாஹ்வுடைய நாமங்களை அப்படியே அடுக்கடுக்காக திக்கு திணறாமல் சொல்கிறது. நம்ம என்றைக்காவது அது போன்று தயாரிப்பில் செய்து ஈடுபட்டு இருக்கின்றோமா? அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றி பெற முடியும். சிறு குழந்தைகள் தடுமாறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அது நெருப்பு நசூர் நசாராக்களாகவும் யகுதிகளாகவும் மாறுவது யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோருடைய வளர்ப்பில் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் பிறக்கிறது. அது மறுமையின் வெற்றிக்கான வழிகாட்டுதல் யார் கொடுக்கிறார் என்றால் பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அவர் சாலிகான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? மறுமைக்கான வெற்றியை தர வேண்டும், அந்த வெற்றி என்னுடைய குழந்தைகளுக்கும் தர வேண்டும். நம்முடைய குழந்தைங்க ஒரு சின்ன காயம் போட்டுட்டா தாங்க முடியுதா? ஒரு பிளேடால கிழிச்சுக்கிறா, இதயம் பழபடுத்தி விடுகிறது, மண்டையில் அடிபட்டு ரத்தம் கொட்டினது என்று சொன்னால் ஓடோடி விடுகின்றோம். எங்க மருத்துவமனைக்கு? அந்த டாக்டர்கிட்ட போவோமா, இந்த டாக்டர்கிட்ட போவோமா, என்னாச்சுன்னு பதபதைக்கிறோம். இல்ல நம்முடைய குழந்தை மறுமை நாளில் அந்த நரகத்துக்கு எரியப்பட்டு நரக நெருப்பில் வீசப்பட்டால், இங்க ஒரு குழந்தை நெருப்புல கை வச்சிருச்சுன்னா நம்ம என்னங்க செய்யறோம்? படபடுத்து போகின்றோம்ல. ஆனா அல்லாஹு தஆலா நரக நெருப்பை 69 மடங்கு சக்தி கொண்டதாக வைத்திருக்கின்றானே, அவன் மார்க்கத்திற்கு முரணாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணாக, திருமறை உபதேசத்துக்கு முரமாக ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் அவன் மறுமையில் நரகத்திற்கு போவானே, அதை பற்றி என்றைக்காவது எச்சரித்திருக்கிறோமா, சிந்தித்திருக்கின்றோமா? உலகத்தில் படக்கூடிய துன்பத்திற்கே பதவிக்கக்கூடிய நாம் மறுமையில் நிரந்தரமான துன்பம், இங்க துன்பம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மரணம் வந்துவிட்டால் எல்லா துன்பமும் மறைந்துவிடும். ஆனால் மறுமையில் மரணம் இல்லாத துன்பம், மரணம் இல்லாத வேதனை நரகத்தில் கொடுக்கப்படுமே, அந்த நரக நெருப்பிலிருந்து என்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன் சிந்தித்திருக்கிறீர்களா? உலக கல்விங்கிறது அவசியமானதுங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த கல்வி இருக்குல்ல, இந்த கல்வி பெற்றால் ஒருவன் எல்லாவற்றிலும் அறிவாற்றல் பெற்றவன் நினைக்கிறோம், எல்லாவற்றிலும் தேர்ந்தவன் நினைக்கின்றோம். அறிவுங்கிறது கல்வி கொடுப்பதல்ல. பிஎஸ்சி படிக்கிறான், பிகாம் படிக்கிறான், எம்எஸ்சி படிக்கிறான்னா அந்த கல்வி அவனுக்கு அறிவை கொடுத்து விடுமா? கிடையாது. அறிவுங்கிறது எங்க தெரியுமா வருது? அனுபவத்தில் வருகிறது, படிக்கக்கூடிய புத்தகத்தில் இருந்து கிடைக்கிறது. டிகிரி படிச்சாலும் கிடையாது, நீங்க நூலகத்தில் இருந்து எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் அது நமக்கு அறிவை கொடுக்கும். அந்த அறிவை பெறுவதற்கு நாம் கல்லூரிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் அல்ல. ஏன் என்று சொன்னால் காலம் அப்படி இருக்கிறது. பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், போட்டி எதில் இருக்கிறது தெரியுமா? நாமும் ஆலிமா கோர்ஸ் நடத்துறோம், எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஜமாத்தார்கள் இருக்கிறார்கள், 50 பெண் குழந்தை கல்லூரிக்கு வந்தால் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. எங்க மீறி சொச்சம் சொச்சம்னு பார்த்தாக்க, ஒன்னு பிஎஸ்சி படிக்குது, ஒன்னு டிகிரி படிக்குது, எங்க படிக்குது தெரியுமா? ஆண்களும் பெண்களும் இணைந்து படிக்கக்கூடிய கல்லூரி.
அஞ்சாவது வரைக்கும் ரெண்டு செவர் சேர்ந்து படிப்பாங்க. பெண் வயதுக்கு வந்து விட்டால் பெண் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எதுன்னு பார்த்து பார்த்து படிக்க வைப்பார்கள். ஆனால் டிகிரி வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஏதாவது உயர்கல்வியை படிக்க வேண்டும். அவ படிக்க வச்சிட்டாலே நம்ம குழந்தைய படிக்க வைக்க வேண்டுமே. அந்த கல்லூரியின் தரம் என்ன, அந்த கல்லூரி எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது, அங்கே படிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அதுக்காக நம்ம கல்வி தரமே வேண்டாம், கல்வியே கிடையாது என நம் சொல்லவில்லை. பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய கல்லூரி இருக்குல்ல, இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரி இருக்குங்க. எத்தனை பேருங்க இந்த பாப்பான சொல்ற கல்லூரி இருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் நடத்துகின்றார், எத்தனை பேர் அந்த கல்லூரியில் படிக்க வச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் தான் இன்றைக்கு தஞ்சைக்கும் கும்பகோணத்துக்கும் செல்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆனால் டேட்டிங்னு போறாங்களாங்க, நம்ம ஊர்லேயே நடக்குதாங்க. இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபோடு இருக்க வேண்டிய பெண்கள் ஹிஜாபை கழட்டி விட்டு அந்நிய ஆணோடு கலந்து செல்கிறார்களே, சிந்தித்திருக்கிறோமா? இஸ்லாமிய கல்வி இஸ்லாமியர்களுக்கு மார்க்க சிந்தனையோடு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை எத்தனை கல்வி நிறுவனங்கள் தயாரிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுதா இல்லையாங்க? இங்கேயே எத்தனை மதர்சா, எத்தனை அரபிக் கல்லூரி இருக்கிறது. அரபிக் கல்லூரி எப்படி பாடம் நடத்துகிறார்கள் ரெண்டாவது விஷயம், ஆனால் இருக்கக்கூடிய கல்லூரியில் நாம் சேர்த்து விடுகின்றோமா? ஒரு பொதுநலக் கல்லூரி சுயநலக் கல்லூரி இருக்கிறதே, அதில் எத்தனை பேர் அந்த சொல்றார் அந்த முதல்வரை அந்த கரஸ்பாண்டரை ஒரு முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்கள் வரமாட்டேங்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள் வர மறுக்கிறார்கள். அவர்கள் நான் வேறுபுறம் கும்பகோணத்திற்கோ தஞ்சாவூரோ கோச்சி இருக்கக்கூடிய கல்லூரிக்கு செல்கிறார்கள்ங்கிறாங்க. தஞ்சாவூரில் ஒரே ஒரு பெண்கள் கல்லூரி, கும்பகோணத்தில் அதுவும் கிடையாது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரியில் தானே நம்முடைய பிள்ளைகள் அனுப்புகின்றோம். இப்போ தானே சைத்தான் வழி கெடுப்பான், ஓரிரு கொள்கை வளர்த்திருப்போம். இஸ்லாமிய பெற்றோர் தாய் தந்தைக்கு பிறந்திருப்பால் மார்க்க சிந்தனையோடு அவள் வளர்த்திருப்போம். ஆனால் இந்த உலக ஆதாயத்திற்காக உலகத்தில் நாம் பிறர் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக நாம் உலக கல்வியை கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறது, அதில் கவனம் குறைவாக இருப்பதனால் நம்முடைய குழந்தைகளையே தடுமாற செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் அவர்களை எவ்வளவுதான் நீங்கள் வந்து நீங்கள் தவறு சொன்னாலும் நல்லவர்கள், ஆனால் சைத்தான் வழிகெடுத்து விடுவான். ஒரு கல்லில் எறும்பு பல முறை நடந்தால் என்னாகும், அந்த கல்லே தேயும் இல்லை, எதனை இயற்கை. ஒரு பெண்ணிடத்தில் மீண்டும் மீண்டும் தவறான சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டது என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் வழிகட்டுவிடும். அதன் பிறகு ஓடி வருவாங்க, என் பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுங்க, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி விடுங்க, எப்படியாவது அவர் நேர்வழி கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள்லாம் பார்க்கறோம்ல, அந்த நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டுமா, சிந்திக்க வேண்டும். இந்த உலக ஆதாயம் அற்பமானதுங்க. இந்த உலகத்தில் கல்வியை ஒருவர் கொடுக்கின்றோம், அந்த கல்வியை கொடுத்த பிறகு அவர்கள் உயர்வான இடத்திற்கு சென்று விடுகிறார்களா, அல்லது மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி விடுகிறார்களா? உமல் ஹயாத்து துனியா இல்லா மதா உல் ஹுரூர். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும். இந்த உலகம் அற்பத்திலும் அற்பங்கிறான், அற்பத்திலும் அற்பங்கிறான். ரப்புல் ஆலமீன், நீங்கள் அற்பம்னு சொல்லல, அற்பத்திலும் அற்பங்கிறான். இது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல, மறுமைதான் நிரந்தரமானதுங்கிறான். இந்த உலகத்தில் நம்ம கல்விக்காக மார்க்க கல்வியை மறந்து இன்றைக்கு உலக கல்விக்காக நாம் செல்கின்றோமே, அது கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் வழிமாறி விடுகிறார்கள், நம்முடைய குழந்தைகள் வழிமாறி விடுகிறார்கள். இன்னும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய குழந்தைகள் இருக்கிறார்களே, இந்த இஸ்லாமியர்களை குறிவைத்து இன்றைக்கு போதை பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் திணிக்கப்படுகிறது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஈசிஆர் பகுதியை எடுத்துக்கொண்டால், ஈசிஆர்ல நீங்க இப்படி தஞ்சையிலேருந்து இப்படி ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டையிலும் தொடங்கினீர்கள் என்றால் கீழக்கரை வரை இஸ்லாமிய ஊர்கள் தான். எல்லாம் பச்சிலம் குழந்தைகள், எல்லோரும் கல்லூரிக்கு செல்கிறார்கள், பள்ளிக்கு செல்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூட குழந்தைகளை குறிவைத்து போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நடக்கிறது தெரியுமா? கஞ்சா சாக்லேட்டை விற்கிறாங்க பள்ளிக்கூட வாயிலில், 10வது 12வது பயிர்க்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் கஞ்சா சாக்லேட்டை கொடுத்து விற்பனை செய்யக்கூடிய நிகழ்வுகள் வழியில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கஞ்சா பிடிக்கிறான, கிலோ கணக்கில் பிடிக்கிறான், பிடிப்பட்டவர்கள் யாருன்னு பாருங்க, இஸ்லாமிய இளைஞர்கள். எப்படி அந்த போதை பழக்கத்திற்கு இவர்கள் ஆனார்கள், போதைப் பொருட்களை விற்பதற்கு எப்படி அடிமையானார்கள் என்று சொன்னால், ஒரு கூட்டம் திட்டமிட்டே இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்கு, இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவு செய்வதற்கு, இஸ்லாமியர்கள் சிந்தித்து விடக் கூடாது, அவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள், போதை பழக்க வழக்கத்திற்கு ஆளாக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்கணுமா இல்லையா?
எந்த அளவிற்கு தெரியுமோ போதை பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டது என்று சொன்னால், டேப் ரோல்ல கொடுக்குறாங்க, டேப் ரோல் இருக்குல்லையே பிளாஸ்டிக் டேப் ரோல், அதில் ஒரு இவ்வளோ கட் பண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிறோம் ஸ்கூலில். தமிழ்நாடு போதை பழக்க வழக்கத்தில் மிக முக்கிய இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை, கசப்பான உண்மை அதுதான். போதைப் பொருட்கள் இன்றைக்கு சரளமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் குறிப்பிட்டு கை வைக்கப்படுகிறார்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் கண்ணிய பெண்களை குறிப்பிட்டு சில குரூப்புகள் அவர்களை எப்படியாவது அவர்களிடத்தில் காதல் வலையை விடுக்க வேண்டும் என திட்டமிடுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏன் சேர்ந்த டெல்டா பகுதியில் வேண்டுமானால் கொஞ்சம் அதற்கான நெருக்கடி இல்லாமல் இருக்கலாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமிய குழந்தைகளை குறிவைத்து பல்வேறு தவறுகள் நடப்பதற்கான இன்றைக்கு சாத்தியக்கூறுகள் தயாராக இருக்கிறது. அப்போ இது போன்ற நேரத்தில் நம்முடைய குழந்தையை எப்படி வென்றெடுக்க முடியும் என்று சொன்னால், இறையச்சத்தால் தான் வென்றெடுக்க முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் இருக்கிறதே, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த திருமறை வசனங்களில் அந்த ஆறுதல் இருக்கிறதே, அதுதான் அவர்களை நேர்வழிப்படுத்தும். எது ஹலாலானது எது ஹராமானது என்று அவர்களுக்கு உபதேசமாக நீங்கள் சொல்கிறீர்களே, அதுதான் அவர்களை நேர்வழிப்படுத்தும். எது ஹராம் என்று எச்சரிக்கிறீர்கள், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் உபதேசம் சொல்கிறீர்கள், எவ்வளவுதான் தன்னுடைய நெருங்கிய தோழிகள் இருந்தாலும் அந்த தோழியோடு பயணிக்கும் போது ஹிஜாபை பெண்கின்றாலே அவள் தாங்க இறையச்சம் உள்ள பெண், அவளிடத்தில் நீங்கள் மார்க்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் கல்லூரிக்கு சென்று விட்டால் ஹிஜாப் எல்லாம் பேக்குக்கு போயிருது, அந்நிய ஆண்கள் பார்ப்பார்களே என்று அருவறுப்பு எல்லாம் இல்லை. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இறைவன் என்ன உபதேசத்தை சொன்னான் என்பதை அவர்களுக்கு நீங்கள் ஊட்ட வேண்டும். இஸ்லாமிய பெண்ணுங்க அப்படியே சாலிகான பெண், நிறைய மார்க்க சிந்தனை மார்க்க உபதேசத்தை சொல்லக்கூடிய பெண் அப்படியே வருகிறாள். பார்த்து திகைத்து போய் நிற்கிறோம் தஞ்சையில். மஞ்சள் புடவை கட்டி மாங்கல்யம் அணிந்து 4-5 பொட்டுகளை வைத்து கொண்டு பார்ப்பதற்கே நாமே விழுந்த ஆச்சரியப்பட்டு வியந்து போய் நிற்கிறோம். எங்கே போனால் அவள் இஸ்லாமிய பெண், மார்க்க உபதேசம் செய்த பெண். வழிகெடுத்தவர்கள் யார் தெரியுமா? ஒரு கூட்டம் வழிகெடுத்தது, சைத்தான் வழிகெடுத்தான். மார்க்க சிந்தனையோடு இருக்கக்கூடிய பெண் இறுதி நேரத்தில் மார்க்கத்தை விட்டே வெளியேறினாள் என்று சொன்னால் சரியான உபதேசம் அவர்களிடத்தில் சொல்லப்படவில்லை. இரண்டு நிலைப்பாடு பெற்றோருக்கு இருக்கக்கூடாதுங்க. ஏன் என்று சொன்னால், இப்போ கோடைக்கால பயிற்சி வகுப்பு, உங்களுடைய கல்விகளை நீங்கள் ஆராய வேண்டும். விடுமுறைக்காக நான் என்னுடைய குழந்தைகளை நான் கல்லூரிக்கு இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பு அனுப்பினேனா, அல்லது உண்மையிலே இரையச்சம் வேண்டும், சாலிகான குழந்தையாக அவன் வளர வேண்டும் என்பதற்காக நான் குழந்தையை அனுப்பினேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமை நாளில் உங்களுடைய கல்புக்கு முன்னால் நீங்கள் செய்த செயல்கள் விசாரிக்கப்படும். இரண்டு நிலைப்பாடு இருக்கக்கூடாது மூமினுக்கு. இரண்டு நிலைப்பாடு இருந்தால் முனாஃபித்தனம் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியை பதிவு செய்யக்கூடியவர் அலியுல்லாஹு அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். அவர் என்ன செய்கிறார், ஒரு முறை கடத்தருவில் அமர்ந்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள். ஹன்னாலாவே, என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏன் கடத்தருவில் சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள் கேட்கிறாங்க. அப்போது சொல்கின்றார், அவர் சொல்கின்றார், அபூபக்கரே, உங்களுடைய தோழர் ஹன்னாலா இன்னிலிருந்து நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்கிறார். அபூபக்கருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன இவர் ஒரு வகையை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்கிறாரே, என்ன விவரம் என கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், ஒரு மூமின் என்றால் ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும், உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டு நிலைப்பாடு வந்தது என்று சொன்னால் அவன் முனாஃபிக்குத்தனம். என்னுடைய உள்ளத்தில் இரண்டு நிலைப்பாடுகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, மார்க்கத்தை பற்றிய சிந்தனை, மறுமையை பற்றிய தேடுதல், நரகத்தை பற்றிய அச்சம், நிறைய திருமறையோடு தொடர்புகள், நிறைய உரையான தொழுகைகள், அதை விட்டுவிட்டு நான் உலக விஷயத்துக்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி மக்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எனக்கு பெரிதாக தெரிகிறது. அவ இரண்டு நிலைப்பாடு இருந்தது என்று சொன்னால் அது நயவஞ்சகத்தனம் தானே, முனாஃபிக்குத்தனம் தானே என்று கேட்கிறார். அபூபக்கர் அலியலாக அவர் சொல்கிறார்கள், ஆமாம், இது போல எனக்கும் ஏற்படுவதுண்டு, வாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விளக்கம் கேட்போம் என்று இருவரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, 4 புறமும் காட்டடித்தால் எப்படி அங்கும் இங்கும் அலைவாயுமோ, இறகு அலைவாயுமோ, அதுபோல மனிதனுடைய உள்ளம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலக விஷயத்தை பார்த்து நீங்கள் என்னோடு இருக்கும் போது இரையச்சத்தோடு எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல நீங்கள் இரையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நாவுகள் அதிகம் அதிகம் இறைவனை புகழ்ந்தவராக, திக்ரு செய்தவர்களாக இருங்கள். நீங்கள் அதிகம் அதிகம் இறைவனை துதித்தவர்களாக இருங்கள்.
இரையச்சத்தோடு இருங்கள், அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்போ நம்முடைய உள்ளம் எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் அற்பமானது, இறைவனை நினைவு கூறுவதால் மட்டும்தான் என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது, அதுதான் மறுமைக்கு வெற்றிக்கான வழிகாட்டுதலை தருகிறது. நான் எப்படி சாலிகாக இரையச்சத்தோடு இருக்கின்றேனோ அதுபோல என்னுடைய குழந்தையும் இரையச்சத்தோடு வளர வேண்டும் என்று சொன்னால், திருமறையோடு அதிகம் அதிகம் தொடர்பில் இருந்து அந்த திருமறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். திருமறையை படிக்கிறோம் இல்லைங்க, அரபியில் படிக்கிறோம், புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது? அல்லாஹ் தஆலா சொல்றா, கத் அஃலகவன் ஜக்காஹா, யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் பயனளிக்குங்கிறான். எப்படி பரிசுத்தமாக அணுகுவது? இது இறைவனின் வேதம், இது இறைவன் கொடுக்கக்கூடிய வேதம், இறைவன் என்னிடத்தில் பேசுகிறான் என்கின்ற அச்ச உணர்வோடு நீங்கள் திருமறை அணுகுங்கள். அரபியில் படித்து அதனுடைய தமிழாக்கத்தை படியுங்கள். நமக்கு அல்லாஹு தஆலா உபதேசம் சொல்வான், நான் எப்படி குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று வழிகாட்டுவான். சாலிகான குழந்தைகள் உங்களுக்கு மறுமையில் எப்படி வெற்றியை தரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழிகாட்டுவார்கள். அவர் திருமறையோடு அதிகம் தொடர்பு இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பற்றி அச்சப்படக்கூடாதுங்க. இந்த உலகம் என்னாகும், நான் மரணித்து விட்டால் என்னுடைய குழந்தை என்னாகும், எதிர்காலம் என்னாகும், நிறைய மாற்றங்கள் வருகிறதே, ஏதாவது அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டுமே, ஏதாவது அவர்களுக்கு சேமித்து வைக்க வேண்டுமே என்று கவலையெல்லாம் படக்கூடாது. முஸ்லீமாக வாழ வேண்டும், அல்லாவை வணங்கக்கூடிய முஸ்லீமாக. இந்த உலகம் அற்பத்தில் அற்பம், இது நிரந்தரமல்ல என்ற சிந்தனையோடு அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லீமாக வாழும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தகாஃபு வலா தகசனு வபசுரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அனுப்புகின்றான். அந்த வானவர்கள் என்று சொல்கிறார்கள், நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் கொடுக்கப்பட்ட தீரும் என்று சொல்கின்றார்களாம். எப்பங்க மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த உலக வாழ்வை பற்றி அச்சப்படக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியை பற்றி அச்சப்படக்கூடாது, இந்த உலகத்தில் செல்வங்கள் இருக்கும், நாளை செல்வங்கள் இல்லாமலாகலாம், செல்வம் என்பது ஒரு சோதனைங்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த சோதனையான வாழ்வில் நாம் ஒரு சோதிப்பதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், மறுமை வெற்றிக்காக என்ன செய்ய வேண்டும்? இறைவனின் திருமறை இருக்கிறதே, அந்த திருமறையோடு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய இல்லங்களில் திருமறை வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருணும் அல்லாஹ்வுடைய கருணையும் அவனுடைய வானவர்களுடைய பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருமறையோடு தொடர்புகளில் இருங்கள், திருமறை வசனங்களை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். நம்முடைய இல்லங்களில் திருமறை மட்டுமே ஒலித்துக் கொண்டிருக்கட்டும், அந்த திருமறை நம்முடைய உள்ளத்தில் நேர்வழிப்படுத்தும், நம்முடைய குழந்தைகள் உள்ளத்திலும் நேர்வழிப்படுத்தும். அதில் ரொம்ப கவனமாக இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக மறுமையை அல்லாஹு தஆலா நமக்கும் வெற்றியாக்கி தருவான், சாலிகான குழந்தைகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பினை நமக்கு பெற்றுத் தருவான். எனவே பெற்றோர்கள், நீங்கள் இரண்டு நிலைப்பாடு எடுத்து விடாதீர்கள். எப்படி இந்த பத்து மாதம், இந்த பத்து நாட்களோ பதினைந்து நாட்களோ கோடைக்கால பயிற்சி வகுப்புக்கு நம் குழந்தைகளை அனுப்பினோமோ, அதுபோல வரும் காலங்களில், வரும் மாதங்களில் என்னுடைய குழந்தை மார்க்க சிந்தனையோடு உள்ள கல்வி எங்கே இருக்கிறதோ அங்குதான் படிப்பேன். அது எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பரவாயில்லைங்க, 1200 மார்க் எடுக்கட்டுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வந்து உடனே கலெக்டர் வேலை கிடைச்சிருமா? அல்ல, 600 மார்க் எடுத்த MBBS டாக்டர் ஆகிட்டா மிகப்பெரிய டாக்டர் என்று அங்கீகாரம் இதை கிடைத்து விடும், அது அற்பமானதில்லை. ஆனால் என்னுடைய குழந்தை 30 மனப்பாடம் செய்திருக்கிறது, திருமறை வசனங்களை அடுக்கடுக்காக ஓதக்கூடிய அற்புதமான குழந்தையை வளர்த்திருக்கிறேன் என்று சொன்னால், இம்மையிலும் அழகிய வாழ்வு, மறுமையிலும் மகத்துவமான வாழ்வு. யார் அதிகம் அதிகம் திருமறையோடு தொடர்பு கொண்டு அதை அதிகம் ஓதி தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் எப்படிப்பட்ட மகத்துவத்தை கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மறுமை நாளை விசாரிக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் அல் பக்ரா அத்தியாயத்தோடும் ஆல் இம்ரான் அத்தியாயத்தோடும் எவ்வளவு தொடர்பு இருந்தார்களோ, அந்த அத்தியாயங்கள் மறுமையில் கருமேகங்கள் போல அவர்களுக்கு பரிந்து பேசும் என்று சொன்னார்களே, அந்த மறுமை தானே நமக்கு வேணும். அந்த மறுமை தான் நிரந்தரமானது, மரணம் இல்லாதது. இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணித்துவிடும், எல்லாம் மரணித்துவிடும். நாம் சேமித்த செல்வங்கள் இன்னொருவனுக்கு சென்று விடும், எதுவும் நிரந்தரம் அல்ல. நான் ஈட்டிய செல்வங்கள் எது தெரியுமா? நான் திருமறையோடு இருந்த தொடர்புகள், நான் வளர்த்த சாலிகான குழந்தைகள், நான் செய்த நன்மைகள், இதுதான் எனக்கு மறுமையில் வெற்றியை தரும் என்று சொன்னால், சாலிகான குழந்தைகளை வளர்த்தெடுங்கள். அந்த சாலிகான குழந்தைகளை வெற்றெடுப்பதற்கு, வாழ்வெடுப்பதற்கு, வாழ்க்கை வழிமுறையை காட்டுவதற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் எதுவென்று சொன்னால்,
இந்த திருமறை வேதம், திருமறையை படிக்க சொல்லுங்கள், தமிழில் படிக்க சொல்லுங்கள். நீங்கள் அந்த இறையச்சத்தோடு உங்களுடைய குழந்தைகளை வளர்த்தீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் எவ்வளவு கேடுகட்ட நிகழ்வுகள் வந்தாலும் சரி, அணு அளவிற்கு கூட நம்முடைய குழந்தைகள் தடமாறாது, அணு அளவிற்கு கூட தீமையான பழக்கத்திற்கு அடிமையாகாது. 1000 பேர் தீமையானவர்கள் இருந்தாலும் என்னுடைய குழந்தை இறையச்சத்தோடு, திருமறையோடு தொடர்பு இருக்கும் பொழுது அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தையைத்தான் அல்லாஹுத்தால் என்ன செய்கின்றான், பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றான். அவ பெற்றோர்களான நான் மரணித்து விட்டால், நான் வளர்த்த குழந்தை சாலிகாக இருந்தால்தான் என்னுடைய தலைமுறை சாலிகான குழந்தையாக இருக்கும். படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவே இந்த அற்பமான உலகத்திற்காக, இந்த உலக இன்பத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குழந்தை வளர்ப்பை வைத்துக் கொள்ளாமல், மறுமை வெற்றிக்காக, அதுதான் நிரந்தரமானது என்கின்ற சிந்தனை உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானால் ஹும்தலா கிருபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.